கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்ததாக ஐந்து பேர் கைது இரண்டே கால் கிலோ கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தியதாக ஆட்டோ மற்றும் டூ வீலர் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக எஸ்பி செல்வன் ஆகரத்தினதற்கு ரகசிய தகவல் வந்துள்ளது இதையடுத்து எஸ்பி செல்வநாகரத்தனும் உத்தரவின்படி மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி ஜெயசிங் தலைமையில் காவல் ஆய்வாளர் சண்முகம் உதவி ஆய்வாளர்கள் தாமோதரன் செல்வநாயகம் உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தனிப்படையினர் காட்டூர் பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து எஸ் எம் நகர் பகுதியை சேர்ந்த முக மது அலி ஜின்னா காந்தி மைதானம் வென்னல் நாயுடு வீதியை சேர்ந்து அப்துல் சலாம் என்று அபு மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் காமராஜர் நகரை சேர்ந்த யாசர் உள்ளிட்ட மூவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது வந்தது இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ அறுநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் மேலும் எஸ் எம் நகர் பத்மாலயா கார்டன் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக மணி நகரை சேர்ந்த முகமது ஹாரிஃப் காட்டூர் ரயில்வே கேட் பகுதியைச் சேர்ந்த ரஹமத்துல்லா என்பவர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் அரை கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேட்டுப்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக ஒரே நாளில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து இரண்டே கால் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது